ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் ஒன்று விசுவாசப்பட்டேன். சில நேரங்களில் வார்த்தைகள் வசப்படுவதில்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மோர் தென் 60 இயர்ஸ் நான் படம் பண்ணிட்டேன். பல படங்களை பார்த்து வியந்திருக்கேன், பாராட்டியிருக்கேன். வெற்றிமாறன், அது என்ன பேர்லேயே வெற்றியை வச்சுக்கிட்டான். நான் இதுக்கு முன்னாடியே இவனுடைய படங்கள் பார்த்துருக்கேன். இப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இதை பார்க்கும்போது புல்லரிக்குது. இப்படி உழைக்க முடியும் அந்த ஜங்கிளில். அபார்ட் ஃப்ரம் தட், இதில் பெஸ்ட்டு பார்ட், இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஒரு இடத்துல மென்மையாக ஒரு காதல் சொல்லியிருப்பான். வயல்ஸ் இருக்கு, அடித்தடியாக அது இது ஃபயரிங், இதுக்கிடையில் ஒரு சின்ன அழகான காதல், ஒரு கவிதை மாதிரி. அது வெற்றிமாறனை பொறுத்த அளவுக்கு நாம் ரொம்ப பெருமைப்படணும். அவங்க எனக்கு பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கோ, சீமாவிங்கெல்லாம் காலத்தை வென்று நிற்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப பொறாமையும் விடுவேன், இல்லைன்னா நம்ம என்ன கிழித்தோம், இனி பயங்கரமாக சாதிச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஜெலஸ், ஜெலஸ்னா ஆரோக்கியமான ஜெலஸ். வெற்றிமாறன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிப்பான் நம்பிக்கை. இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் உட்கார்ந்துருக்க சீட்டில் நானும் சினிமா பார்த்துருக்கேன், சினிமா டைரக்ட் பண்ணிட்டேன். அந்த நுனியில், சீட் நுனியில் என்னை உட்கார வச்சுட்டு இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல. ஒரு நாவல படமாகலாம், சிறுகதை படமாகலாம், ஆனால் இதில் சாதிச்சிருக்கிற சாதனை அவனுடைய லெவலுக்கு இது கம்மி தான். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்ககிட்ட ஏ ஆரம்பிச்சுருக்கோம். அவன் ஜெட் வரைக்கும் போகப்படான், ஜெட்டு வேகத்தில் போவான். தமிழ்நாடு சுற்றி பெருமைப்படணும். இப்போ ஏற்பட்ட ஒரு கலைஞனை நம்ம கொடுத்ததுக்காக வேண்டி அவன்லாம் அவனுக்கு தலைவன். வயசுலாம் மூத்தவனாக இருக்கலாம், ஆனால் அவன் திறமைக்கு அறிவுக்கும் நான் தலைவணங்கிறேன். என்னடா படம், சச்சே படம், கதை சொல்லலாம். இங்கே ஹவு இந்த ஸ்ட்ரகிள், இந்த பெயின், படம் பூரா என்னதான் பண்ணு. அப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மகுடம் இதில் என்னையும் வச்சிருந்திருப்பான்னு நினச்சேன். அவன் செஞ்சது, அவன் செஞ்சது நியாயம். ஏன்னா அதுக்குள்ளே ஓடி அந்த ஓடுவார நல்ல டிசைட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த கிழவன் ஓட மாட்டான், இந்த கிழவன் பேசுவான், வாய்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும். ஃபிசிக்கலாக இவன் என்ன பண்ணுவான்னு யோசித்து தெளிவாக ஒரு இயக்கத்துக்கான ஒரு முடிவை இதில் எடுத்துருக்கான். முதல்ல இது கொஞ்சம் கோவம், என்ன கழுதிங்க நம்ம கொண்டு வந்து முடியை வெட்டினா, அதை வெட்டினா, இதை வெட்டினா, என்னையே வெட்டிட்டாலே அப்படின்னு ஒரு கோவம் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தோன்னே ஒரு நியாயமான முடிவுக்கு வந்திருக்கான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏதோ எல்லாம் சம்பிரதாயத்துக்காக வேண்டி இப்படி எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்று நியூஸுக்கு பேசுறது அல்ல. இட்ஸ் எ கிரேட். இந்தியாவில் ஒரு 4-5 டைரக்டர் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறது, பொறாமப்படுறது. அதில் வெற்றிமாறன் ஒன்று. கடவுள் அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். இந்த தமிழ் மக்களுக்கு நிறைந்த படங்களை நிறைய கொடுக்கணும். இது வி கேன் ஸ்டடி. இப்போ நான் டைரக்டர் இதை வர ஐ எம் ஸ்டடிங் த்ரூ திஸ் ஃபிலிம். நான் இந்த படத்தை நான் படிக்கிறேன். ஏன்னா கடவுள் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அந்த குடும்பத்திற்கான எல்லாத்தையும் பண்ணணும். வி ஹாவ் டு கிவ் சப்போர்ட் லைக் எனி திங். ஏன்னா
இவனை மாதிரி ஆட்களாக நமக்கு வேணும். இவனை தூக்கி பிடிக்கணும், தாங்கி பிடிக்கணும், உயர பிடிக்கணும், வெற்றி மாறணும், வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி. என் நண்பர், நீ நண்பரை பற்றி என்னடா சொல்றது? நான் அவனோட கிட்டத்தட்ட 50 வருஷம் வேலை பார்த்தேன், 60 வருஷம். சின்ன வயசுலேருந்து நானும் அவனு. அவன் என்ன, யார், இசைஞானி. என்னடா அந்த பாட்டுக்கு அமையமேங்க. நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து தோழர்கள். எந்த படத்திற்கு என்ன வாசிக்கணும்னு தெரிஞ்சு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். இந்த படத்திற்கான பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு, பின்னணி எவ்வளோ. அவன் பேனாக எடுத்துட்டான்னா இப்படி பார்ப்போம், ஒரு தடவை ரீல் பார்ப்போம். மற்றவங்கெல்லாம் போடுங்க, மார்க் பண்ணுங்க, இன்னொரு தடவை போடுங்க, இங்கிருந்து ஒரு மார்க். நோ, இஸ் ஹேட்ஸ். இந்தியாவில் இப்படி ஒரு இசைக்கலைஞன் நீங்கள் போக முடியாது. ரகுமான் பெரிய மியூசிக் டைரக்டர், பட் பேனா அவர் கையில் பிடிச்சிட்டு படத்தை ஒரு தடவை தான் பார்ப்பான். அப்படி கை வச்சுட்டான், நான் நோட்ஸ் போய்கிட்டே இருக்கேன். இந்த படத்திற்கு எது நியாயமும் அந்த இசையை தான் அதில் போட முடியும். நீங்கள் வந்து ஜனஜமான இசையெல்லாம் போக முடியும். அந்த காடு ஒரே ஒரு சாங் போதும், அந்த 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 நடந்து போகுது அற்புதமாக பண்ணியிருப்போம். இட்ஸ் எ கிரேட். பாரத ராஜா, இளையராஜா, வைரமுத்துன்னு வாங்க, இவங்களையெல்லாம் தாண்டினவே இளையராஜா. அதை ஒத்துக்கணும். அவன் கடவுள் அவனுக்கு கொடுக்க அந்த 5 விரல்கள்லேயும் அவனுக்கு சரஸ்வதி உட்காந்து அது. நீ வெற்றிமாறனோட ஜாயின் பண்ணும்போது என்னால் அந்த ரெண்டு பேர் இப்படி போயிட்டாங்க. ஒன்று, நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, ரெண்டு பேரும் தான்டா. நன்றி சார். நீ பேசுறதில்ல, நான் அதை கேட்கறதில்ல, என் உள்ள பேசுறேன்.